வணக்கங்க, என் பேர் பிரகாஷ். நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்குங்க, ஈயன்பாளைய கிராமத்திலிருந்து பேசுகிறேங்க. நாங்கள் இங்கே வந்து 20 ஏக்கரா விவசாயம் பண்ணிகிட்ருக்குங்க. இதில் வந்து பாக்கு, வாழை, தென்னைங்க, கரும்பு எல்லாம் சாகுபடி பண்ணுறாங்க. அப்பா காலத்திலேருந்து நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரேங்க. வந்து 10 வருஷ காலமாக வந்து ஆள் பற்றாக்குறை வந்தங்காட்டிங்க, தண்ணி கட்டுறக்க எல்லாமே வந்து ஆள் பற்றாக்குறை வந்துருச்சு. அதனால் வந்து சரி சொட்டு நீர் போடலாம் அப்படின்ட்டு மேனுவல் மூலமாக வாழ்வு திருப்புற மாதிரி சொட்டு நீர் போட்டிருந்தேங்க. காடெல்லாம் தூரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறம்போது சரி நெட்லெல்லாம் விசாரிக்கிற போது எல்லாம் பார்த்தேங்க. இப்போ நயகர வாழ்வு நல்லாயிருக்கு அப்படின்னு சர்ச் பண்றோம்போது ரிவியூலாம் பார்த்தங்க நல்லா இருக்குங்காட்டிங்க. தானியங்கி சொட்டு நீர் வந்து இப்போ போட்டிருக்கிறேங்க. போட்டங்காட்டி இப்போ ஆள் அதிகமாக தேவைப்படுறதில்லை. இப்போ எங்களுக்கு நேரம் வந்து மிச்சமாகுதுங்க. அதே சமயத்தில் நான் கரெக்டான டைமுக்கு வந்து தண்ணி நான் பாய்ச்ச முடியுது. இப்போ நான் அங்கே இருக்கிற தோட்டத்திலிருந்து பார்த்தோம்னா எனக்கு இன்னொரு 3 பக்கம் தோட்டம் இருக்குங்க. குடியிருக்கிற தோட்டத்திலிருந்து நாங்கள் போய் வாழ்வு திருப்பிட்டு வரனா ரொம்பவே சிரமமாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து இது போட்டங்காட்டி அது பரவாயில்லைங்க. 3 பக்கம் இருக்கிறங்காட்டி ஒவ்வொரு தோட்டத்திலையும் போர் கிணறுன்னு இருக்குங்க. ஒரு தோட்டத்தில் ஃபுல்லாக ஆட்டோமேஷன் பண்ணிக்கிறேங்க. அதில் வந்து பேக் வாஷ், ப்ரெஷர் சென்சார், ப்ரெஷர் அவுட் இன்னு, அப்புறம் இன்னொரு தோட்டத்தில் போர்வெல் இருக்குங்க. அதுல வந்து எக்ஸ்வால்வ் கண்ட்ரோலருமே ப்ரெஷர் சென்சார் போட்டிருக்கிறங்க. அப்புறம் இன்னொன்னுல வந்து மொபைல் யூனிட் மட்டும் போட்டிருக்கிறேங்க. இதெல்லாம் போட்டங்காட்டி வந்து நாங்கள் வந்து அதிகமாக போகணும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற வந்து அவசியம் இல்லைங்க. மேனுவலாக போய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இதுக்கு நம்ம அவ்வளோ சிரமப்பட தேவையில்லைங்க. இப்போ முதல் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நாங்கள் தங்கி இருக்கிறேங்க. அந்த தோட்டத்தில் வந்து நயகலனுடைய மொபைல் யூனிட் மட்டும் போட்டிருக்கிறேங்க. அதனால என்னென்னா இப்போ நம்மளுக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வந்துச்சுனாவோ இல்லை நம்மளுக்கு கிணத்துல தண்ணி இல்லைனாவோ ஓவர்லோடு ட்ரை ரன் எல்லாம் வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த யூனிட் போட்டிருக்கிறேங்க. இந்த தோட்டத்தில் வாழையுமே தென்னை பாக்குங்க இந்த 3 போட்டிருக்கிறேங்க. இப்போ 2வது தோட்டத்தில் பார்த்தோம்னா பாக்கு, தென்னைங்க, வாழை 3 போட்டிருக்கிறேங்க. இப்போ வந்து வாழை போட்டு இப்போ தான் 3 மாதம் ஆச்சுங்க. பாக்கு போட்டு இப்போ 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓரத்தில் மட்டும் தென்னம்பழம் வச்சிருக்கிறேங்க. 2வது தோட்டத்தில் பேக் வாஷ் யூனிட் போட்டிருக்கிறேங்க. தண்ணி வாஞ்சிட்டு இருக்கிற போது பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒருக்கு அது ஃபில்டர் அடைக்குங்க. இப்போ அந்த பேக் வாஷ் யூனிட் போடுறங்காட்டி அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து 2 கேஜி ப்ரெஷர் நம்ம செட் பண்ணியிருந்தோம்னா 2 கேஜி ப்ரெஷர் வரும்போது டிஸ்க் ஃபில்டர், ஃபேன் ஃபில்டர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் வாஷ் ஆகிறங்காட்டி நம்ம இப்போ வந்து பேக் வாஷ் பற்றி நம்ம யோசனை பண்ண தேவையில்லைங்க. அதை பேக் வாஷ் ஆகிக்குதுங்க, தண்ணி கரெக்டாக போய்க்குதுங்க, எங்கேயும் அடைக்கிறது இல்லைங்க. 3வது தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குதுங்க. அதில் வந்து நாங்கள் இப்போ பாக்கு மட்டும் வச்சிருக்கோம். ஃபில்டர் அடைக்கிறதோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் மொபைலில் மட்டும் எடுத்துற மாதிரி வச்சிருக்கிறேங்க. தண்ணி இன்னொரு தோட்டத்துக்கு அங்கே பம்ப் ஆகுதுங்க. அதனால வந்து சரி அங்கே ப்ரெஷர் வந்து லைனுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரியறதுக்காக ப்ரெஷர் சென்சார் மட்டும் போட்டிருக்கிறேங்க. இப்போ லைனில் வந்து தண்ணி லோடு எவ்வளோ இருக்கு அது வந்து தெரிஞ்சிருக்காங்க. அது போட்டங்காட்டி அது வந்து இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது நேரடியாக போரில் இருந்தே பாஞ்சுக்குதுங்க. அது போக வந்து இன்னொரு தோட்டத்திலிருந்து கிணத்து மூலமாகவும் தண்ணி பாஞ்சுக்குதுங்க. இப்போ நான் வந்து எல்லாமே வந்து மொபைல் மூலமாக பண்ணுறங்காட்டி நான் வந்து வீட்டில் இருந்தாவோ இல்லை வெளியில் போயிட்டாவோ நான் எல்லாமே மொபைலிருந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறங்காட்டி எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குங்க, சிரமம் இல்லாத இருக்கு. இப்போ நம்ம ஒரு சில நேரங்களில் பார்த்தோம்னா நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால வெளியில் போயிட்டு ஒரு 3-4 நாள் தோட்டத்தை பக்கம் வர முடியலைனாலுமே இப்போ காடே காஞ்சிருச்சுனாலும் அதை வந்து ஆன் பண்ணி விட்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் தேவைங்க. நாம் வந்து இந்த ஆட்டோமேஷன் போட்டங்காட்டி எப்பப்போ நம்மளுக்கு தண்ணி தேவையோ காடு காஞ்சிருக்கிற போது அதை நம்ம உடனே எடுத்துட முடியுங்க. அப்படி எடுத்துடுறதுனால நம்மளுக்கு வந்து மகசூல் வந்து கரெக்டாக கிடைக்கும், காடு காயறது இல்லைங்க. வாழையே போட்டிருந்தோம்னால அது ட்ரை ஆகாத நம்ம கரெக்டாக தண்ணி கட்டிக்க முடியுங்க. இப்போ நயகலனுடைய சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம்னாவோ அப்டேட் கொடுத்து ரெடி பண்ணி விட்டுறாங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி ப்ராப்ளம்னு நாம் சொன்னோம்னா அதை வந்து நாளைக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போ ஃபர்தராக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில் வேணால் நம்ம தோட்டத்தை வந்து விசிட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஹெல்ப் வேணாலும் பண்ணி கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.